Hi viewers, welcome to Mangai's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மிக்ஸட் ஃப்ரூட் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜாம் செய்யறதுக்கு அஞ்சு வகையான பழங்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் மேங்கோ, ஒரு கப் பைனாப்பிள், ஒரு கப் பனானா, ஒரு கப் பப்பாயா, ஒரு கப் ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் பைனாப்பிளை தவிர மீதி இருக்கிற நாலு பழத்தையும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மிக்சி ஜாரில் பைனாப்பிளை இப்போ சேர்த்துட்டு இதையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுல் மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பைனாப்பிளை இது கூட சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இதில் உள்ள திப்பியெல்லாம் நம்ம ஜாம் கூட சேராது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பல்ப் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஜாம் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு அகலமான அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் அரைச்சி வச்ச ஃப்ரூட் பல்ப்பை சேர்த்துக்கலாம். இந்த ஜாமுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பால் நமக்கு முக்கால் கப்பு ஃப்ரூட் பல்ப்பு இருந்துச்சு. அதே முக்கால் கப்பு நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். ஆனால் நான் இன்றைக்கி அரை கப் தான் சேர்க்குறேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா இனிப்பாக இருக்குது. எடுத்து வச்ச சர்க்கரையை இந்த பல்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாம். ஜாம் வந்து இதே கலரில் உங்களுக்கு இருக்கட்டும்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். பட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஜாம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பிங்க் கலர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே ஜாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேட்டில் வச்சு தான் நம்ம கிளறணும். உங்களுக்கு மேலே வந்து நல்லா தெரிச்சு வரும். அதனால தான் நம்ம இது மாதிரி வச்சு கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஜாம் நல்லா கிளாஸியாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம இதில் எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்கலை. இப்போ இதில் ஒரு லெமனை ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஜாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸ்பேட்டுலாம் எடுத்து பார்க்கும்போது வி ஷேப்பில் நமக்கு திக்காக விழணும். அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஊற்றினோம்னா நவராமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஜாம் ஊற்றுறதுக்காக ஒரு கிளாஸ் ஜாரை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு உடன் போர்டு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஜாம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதில் நம்ம அப்படியே இதை ஊற்றிக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஜாம் செட் ஆகிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஜாரை ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீழே விழாமல் இருக்குது. இப்போது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜாமு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்க ப்ரெட்டில் கொஞ்சம் பட்டரும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜாமும் தடவி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கல. இந்த ஜாமை 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மங்கைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.